வணக்கம். இது சிலான் வாய்ஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வானிலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்திய முச்சக்கர வண்டிக்கு சவால், இலங்கையில் தயாரிக்கப்பட்டுள்ள மின்சார முச்சக்கர வண்டி. கொரோனா என்பது கொடிய நோய் அல்ல, எஸ்பி திசாநாயக. சைத்தான்களோடு பேச வேண்டி ஏற்படலாம், மனோ கணேசன். இங்கிலாந்தின் சிவப்பு பட்டியலில் இருக்கும் இலங்கை, நாளொன்றுக்கு பல மில்லியன் ரூபாய் இழப்பு. ஜனாதிபதி இன்று எடுக்கவுள்ள மிக முக்கியமான தீர்மானம். எவ்வித தொடர்பும் இல்லை, அடியோடு நிராகரித்தார் மகிந்தவின் மகன். இலங்கையை உலுக்கும் கோவிட் மரண எண்ணிக்கை. முடக்கப்பட்ட 10 நாட்களில் இலங்கை இழந்தது சுமார் 800 மில்லியன் ரூபாய். இலங்கையில் 40% கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு, உலக சுகாதார அமைப்பு தகவல். எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இலங்கையின் வானிலையில் தென்மேற்கு பகுதியில் நிலவுகின்ற மழை அடுத்த சில நாட்களில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமோ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பல இடங்களில் மழை பெய்யும். உவா மாகாணத்திலும், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேகா இனோவேஷன்ஸ் ஒருமுறை சார்ஜ் செய்தால் 120 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய மின்சார முச்சக்கர வண்டிகளை தயாரிக்க தொடங்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேகா இனோவேஷன்ஸின் இயக்குநர் கலாநிதி ஃபேஷான் குணபால இதனை தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஒரு வருடத்துக்கு மில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதிக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மின்சார முச்சக்கர வண்டி அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் இலங்கையில் விற்பனைக்கு வரும் என்றும், அதை வெளிநாட்டு சந்தைகளுக்கு விற்று இலங்கைக்கு $1 பில்லியன் அந்நிய செலாவணியை ஈட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது இந்திய முச்சக்கர வண்டிகளை விட மடிவானது எனவும், அத்துடன் இந்திய முச்சக்கர வண்டிகளை விட திறமையானதாகவும் சிறப்பானதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதனை இலங்கை தயாரிப்பு என்று கூறலாம். இந்த மின்சார முச்சக்கர வண்டியின் அனைத்து வடிவமைப்புகளும் இலங்கை பொறியியலாளர்களால் வடிவமைக்கப்பட்டவை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றால் நாட்டில் மேலும் 209 பேர் நேற்று உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய நாட்டில் நாளொன்றுக்கு பதிவான கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை முதல் தடவையாக 200 கடந்துள்ளது. நேற்று உயிரிழந்தவர்களில் 108 ஆண்களும் 101 பெண்களும் அடங்குகின்றனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட் மரணங்கள் தொடர்பான விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று பதிவான 209 மரணங்களை அடுத்து நாட்டில் இதுவரையில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 8157 அதிகரித்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளானோர் எண்ணிக்கை 40% அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலைத்தீவு, இலங்கை, திமோர், லெசடோ ஜனநாயக குடியரசு தவிர தென்கிழக்கு ஆசியாவின் சில நாடுகளில் கொரோனா தொற்றுக்குள்ளாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இம்மாதம் 24 வெளியிடப்பட்டுள்ள வாராந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இதனைத் தவிர இலங்கையின் மத்திய மாகாணத்தில் கடந்த வாரம் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக 20 வெளியிடப்பட்ட உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அதிகரிப்பு காணப்படுவதாகவும், மேல் மாகாணத்திலே அதிகூடிய, அதாவது 57% தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தலுக்கான ஊரடங்கு சட்டத்தை நீடிப்பதா இல்லையா என்ற தீர்மானம் இன்று மாலை வெளியிடப்படும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசைல குணவர்தன தெரிவித்துள்ளார். விசேட ஜனாதிபதி செயலணியின் இன்றைய அமர்வின் போது நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் மரணமடைந்தவர்களின் தொகை ஆகியவற்றை கவனத்தைக் கொண்டே தனிமைப்படுத்தலுக்கான ஊரடங்கு சட்டத்தை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து ஜனாதிபதியினால் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்றுவது 100% முறையாக இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஊரடங்கு சட்டமானது புதிதாக நோயாளர்கள் உருவாக்கத்தை தடுக்கவும் வைரஸ் பரவலை தடுக்கவுமே என்று அவர் தெரிவித்துள்ளார்.
மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்ப்பதன் மூலமே வைரஸ் பரவலை தடுக்க முடியும். அதனை கவனித்துக் கொண்டு மக்கள் வீட்டிலிருந்து வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ள அவர், அவ்வாறு செயற்படாவிட்டால் நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்றி பொறுப்புடன் செயற்பட தவறுமாக இருந்தால் தனிமைப்படுத்தலுக்கான ஊரடங்கு சட்டத்தை மேலும் நீடிக்க நேரிடும் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரபல சிங்கள பாடகரான இராஜ் வீரரத்னவை தாம் தாக்கியதாக வெளியான செய்திகளில் எந்தவொரு உண்மையும் இல்லை என பிரதமர் மகிந்த ராஜபக்சேவின் இரண்டாவது புதல்வரும் பிரதமரின் பணிக்குழாம் பிரதானியுமான யோஷித ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய இளைஞர் சேவை சபையின் பணிப்பாளர் பதவியிலிருந்து பாடகர் இராஜ் வீரரத்ன விலகியமைக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய இளைஞர் சேவை சபையின் பணிப்பாளர் பதவியில் கடந்த ஆண்டு இணைத்துக் கொள்ளப்பட்ட பிரபலமான பாடகர் இராஜ் வீரரத்ன அதிலிருந்து விலகுவதாக நேற்று அறிவித்தார். தவிர்க்க முடியாத பணிகள் காரணமாக தாம் குறித்த பதவியிலிருந்து விலகுவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்சேவுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பிரதமர் மகிந்த ராஜபக்சேவின் இரண்டாவது புதல்வரும் பிரதமரின் பணிக்குழாம் பிரதானியுமாக்கிய யோஷித ராஜபக்ச இராஜின் கண்ணத்துக்கு அறைந்ததன் காரணமாகவே அவர் பதவி விலகியதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது. இராஜை தாம் தாக்கியதாக சமூக வலைதளங்களில் வெளியிடப்படுகின்ற செய்திகள் அடிப்படை அற்றது எனவும் யோஷித ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இராஜை சில நாட்களுக்கு முன்னர் விழா ஒன்றிலேயே தாம் சந்தித்ததாகவும் அதன் பின்னர் அவருடன் எந்த ஒரு தொடர்பையும் தாம் பேணவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாடகர் இராஜ் வீரரத்ன தேசிய இளைஞர் சேவை சபையின் நிறைவேற்று அதிகாரமற்ற பணிப்பாளராக செயற்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவிட் வைரஸ் தொற்று என்பது கொடிய நோய் அல்ல, அது சாதாரண காய்ச்சல் எனவும் ஆகையினால் மக்கள் வீண் அச்சம் கொள்வது தவறானது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கோவிட் வைரஸ் தொடர்பில் மக்கள் வீணச்சம் கொள்வது தவறு. வீணச்சமே மரணத்தை ஏற்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காகவே தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. நாட்டை தொடர்ந்து முடக்குவது கோவிட் ஒழிப்புக்கு ஒரு தீர்வாக அமையாது. பலம் வாய்ந்த நாடுகள் கூட தற்போது சுகாதார பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது. ஆகவே நாட்டு மக்கள் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றினால் நாமும் வளமை நிலைக்கு திரும்பலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களில் 81% பேர் அறிகுறியற்றவர்கள் என்றும் மேலும் 14% பேர் லேசான முதல் மிதமான அறிகுறிகள் மட்டுமே கொண்டிருப்பதாக அவர் நேற்று ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அவர்களில் 5% மட்டுமே கடுமையான நோய் வருகிறது. இலங்கையில் இறப்பு விகிதம் 1.9% மட்டுமே. உலகளாவிய இறப்பு விகிதம் 2% அதிகமாக உள்ளது. எனவே மக்கள் நினைப்பது போல இது பயங்கரமான நோய் அல்ல. எனவே தேவையில்லாமல் மக்கள் மனதில் பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. சுகாதார வழிகாட்டுதல்களின்படி அதனுடன் வாழ வேண்டும். கொரோனாவை விட அதிகமான மக்கள் புற்றுநோய், மதுபானம் மற்றும் புகைப்பிடிப்பால் நோய்களுக்கு ஆளாகின்றார்கள். மேலும் உலகில் கொரோனாவை காட்டிலும் தற்கொலைகள் அதிகமாக இடம்பெறுவதாகவும் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டை 10 முடக்கி வைக்க எடுக்கப்பட்ட தீர்மானத்தால் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சுமார் 800 million ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக்கு சுவர்ணசிங்க தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நாளொன்றுக்கு சேவையில் ஈடுபடுத்தாத போக்குவரத்து சபை பஸ்களால் 80 million ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் நாடு இயல்பு நிலையில் இருக்கும்போது விடுமுறை நாட்களையும் சேர்த்து 800 முதல் 850 million ரூபாய் வரையில் மாதாந்த வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு முடக்கப்பட்டிருந்தாலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் கோரிக்கைகள் சிலவற்றுக்காக சுமார் 350 சேவையில் ஈடுபட்டு வருகின்றன. அதில் பயணம் செய்கின்ற பயணிகளின் எண்ணிக்கையை விட சேவையையே நாம் கருத்திக் கொண்டு செயல்படுகின்றோம். இருக்கைகளுக்குரிய பயணிகள் மட்டும் ஏற்றி செல்லுமாறு கோரும் நிறுவனங்களுக்கு ஏற்றி செல்கின்றோம். கடமை நேரம் முடிந்த பின்னர் அவர்களை ஏற்றிக் கொண்டு வருகின்றோம். இவை அனைத்தும் பரிந்துரைக்கப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டுகளின்படியே செயற்படுத்தப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கமும் கூட்டமைப்பும் பேச்சு நடத்த முன்னர் தயாரிப்பு வேலைகள் நடக்கின்றன. அதுக்கு முன்னமே பேச வேண்டாம், பேச வேண்டாம் என்ற குரலும் கேட்கிறது. அவசியமானால் நாம் சைத்தானுடனும் கூட பேசியே ஆக வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தன்னுடைய முகநூல் பதிவில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவுக்கும் நாம் வாக்களித்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் இந்த நாட்டு ஜனாதிபதி.
இது அவருடைய அரசாங்கம். ஆகவே இந்த அரசுடன் பேசத்தான் வேண்டும். ஆனால் இந்த பேச்சுக்களை ஜிஎல் பீரிஸ் என்ற மனிதரை முன்னிலைப்படுத்தி நியாயப்படுத்த முனைவது அத்துணை அறிவுடைமை அல்ல. அவர் ஒரு சிநேகபூர்வ மனிதர்தான். அவருடைய பாஷை நெகிழ்வுத்தன்மை கொண்ட பாஷைதான். ஆனால் அவர் இங்கே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் பிரதிநிதி. அதை பேசப்போக்கும் கூட்டமைப்பு இதனை மனதில் கொள்ளும் என்று நம்புகின்றேன். அதேவேளை பேச வேண்டாம் என்று கூறும் தரப்புகள் கூட்டமைப்பை விட்டுவிட்டு இந்த பேச்சுக்களின் பின்புலத்து தரப்பை நோக்கி தங்களுடைய கேள்விகளை திருப்ப வேண்டும். அதுதான் அமெரிக்கா, அதன் இலங்கை பிரதிநிதி அலைனா டெப்ளிஸ், தமிழ் அரசியல் கைதிகள், ஆக்கிரமிப்பு நிலங்கள், 13 திருத்தம், மாகாண சபை தேர்தலும், 16 திருத்தமும், மொழி உரிமைகளும், இவை ஏற்கனவே இன்று உள்ள சட்டங்களின் அடிப்படையில் செய்யக்கூடிய குறைந்தபட்ச விடயங்கள். இவற்றை செய்ய அரசாங்கத்துக்கு உரிய அழுத்தங்களை அலைனா டேப்ளிஸ் கொடுக்க வேண்டும். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்காவின் சடுதியான வாபஸ் நிறைய பேரை யோசிக்க வைக்கிறது. தங்கள் காரியமானாலோ ஆகாவிட்டாலோ திடீரென கைவிட்டு விடுவார்களோ என்ற அச்சம் இப்பொழுது அமெரிக்கா நண்பர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை தொடர் வருவதால் இந்த சந்தேகம் இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் அதிகரித்து இருக்கிறது என்றும் மனு கணேசன் தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடுகள் தொடர்பான இங்கிலாந்தின் சிவப்பு பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளதால் 400 இலங்கை 260 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. உலக பயணம் மற்றும் சுற்றுலா சபை இதனை தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தின் சிவப்பு பட்டியலில் இலங்கை இருப்பதினால் சுற்றுலாத்துறை மற்றும் அதன் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் சிவப்பு பட்டியலில் உள்ள நாடுகளின் முழுமையான தடுப்பூசி போடப்பட்ட பயணிகள் கூட விலை உயர்ந்த ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அத்துடன் COVID-19 பரிசோதனைகளின் செலவை ஏற்கிறார்கள். இது இங்கிலாந்து குடிமக்கள் இலங்கைக்கு பயணம் செய்வதை கட்டுப்படுத்துகிறது என உலக பயணம் மற்றும் சுற்றுலா சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் போக்குவரத்து ஒலி அமைப்பில் சிவப்பு பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ள நாடுகள் எதிர்கொள்கின்ற கட்டுப்பாடுகள் சுற்றுலாத்துறையை மட்டுமல்ல ஏற்கனவே அணிந்து போன பொருளாதாரத்தையும் சேதப்படுத்துவதாக உலக பயணம் மற்றும் சுற்றுலா சபையின் மூத்த துணைத் தலைவர் வர்ஜீனியா மெசினா தெரிவித்துள்ளார். சர்வதேச பயணம் கிட்டத்தட்ட முற்றிலுமாக நிறுத்தப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு இலங்கையில் 214,000 சுற்றுலா சார்ந்த தொழில்கள் இழக்கப்பட்டு இந்த துறையை நம்பியிருந்தவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக பயணம் மற்றும் சுற்றுலா சபை பிரதிநிதியின் கூற்றுப்படி சர்வதேச நடமாட்டத்தின் பாதுகாப்பான மறுசீரமைப்பே இந்த துறையை மீட்கக்கூடியதாக வழிமுறையாக இருக்கிறது. ஏனென்றால் சர்வதேச பயணம் தேக்க நிலையில் இருக்கின்ற வரை உலகளாவிய சமூக பொருளாதார மீட்புக்கான பாதை தாமதமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தடுப்பூசி திட்டத்தின் விரிவாக்கம் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு முக்கியமானது என்று உலக பயணம் மற்றும் சுற்றுலா சபை நம்புகிறது. மேலும் இது சர்வதேச பயணத்தை மறுதொடக்கம் செய்வதற்கும் போராடும் சுற்றுலாத்துறையை மீட்பதற்கும் ஒரு ஊக்கியாக செயல்படும் என்று வர்ஜீனியா மெசினா தெரிவித்துள்ளார்.